ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எதை பற்றி பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் லிட்ரஸி. அதாவது பொதுவாக இங்கிலீஷில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பற்றி நம்ம தெரிஞ்சு போகிறோம், ரைட்டா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபோனெட்டிக்ஸ். ஒன்றும் இல்லை, அது ஃபோனெட்டிக்ஸுங்கிறது ஆல்ஃபபெட்ஸ். ஆல்ஃபபெட்ஸில் நம்ம ஒரு ஃபைவ் லெட்டர்ஸை வந்து வவல்ஸ்ன்னு சொல்லுவோம், மிச்சத்தை வந்து கன்சோனன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, வவல்ஸ் அப்படிங்கிறது ஏஇஐஓயு. ஓகேவா, ஸோ இந்த ஏஇஐஓயு தான் வந்து நிறைய சவுண்ட்ஸ், நம்ம ஒரு ஒரு வேர்டோட சவுண்ட்ஸும் நம்ம பேசும்போது வருது பார்த்திங்க, அந்த டிஃப்ரென்சியேஷன். ஒரு ஒரு வேர்டுக்கும் ஒரு ஒரு சவுண்ட் நமக்கு கிடைக்கிது இல்லை, அதுக்கு மெயினாக எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த வவல்ஸ் தான். ஸோ அதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோனிக் ஃபோனெட்டிக் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வவல்ஸை யூஸ் பண்ணி 44 ஸ்பீச் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது ஏ பார்த்தோன்னா ஏ சவுண்ட், இ பார்த்தோன்னா ஏ சவுண்ட், ஐ வந்து இ சவுண்ட், ஓ வந்து ஆ சவுண்ட், ஓ அண்ட் யூ வந்து ஆ சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அது இல்லாமல் அந்த ரெண்டு ரெண்டு இதுவும் மிக்ஸ் ஆகி வரும். அதாவது சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏஇ இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ஒன்று சைலண்ட் ஆகி இன்னொரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ஏ வந்து ஆ சவுண்டே கொடுக்காது, அது ஏ வந்து ஆ சவுண்டில் ஆ சவுண்டு அந்த மாதிரி கொடுக்கும். நம்ம பார்க்கும், பின்னாடி பார்ப்போம். ஸோ ஒன்று ஒன்று வந்து நிறைய சவுண்ட் கொடுக்கும், நிறைய வித்தியாசமாக வரும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கார்னு சொல்லும்பொழுது கா, சிஏ கான்னு சொல்கிறோம். ஆனால் அதே வந்து பேட்டுன்னு சொல்லும்பொழுது பே ஆன்னு சொல்கிறோம். ஸோ வவல்ஸோட சவுண்ட் என்ன, ஆ, ஏங்கிறது ஆ சவுண்ட் கொடுக்குது. ஆனால் இங்கே வந்து காரில் ஆ சவுண்ட் தான் கொடுக்குது, அதோட ஒரிஜினல் சவுண்டை நமக்கு கொடுக்குது, ரைட்டா? அந்த மாதிரி ஒரு ஒரு வவல்ஸும் ஒவ்வொரு வித்தியாசமான சவுண்ட்ஸை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் 44 ஸ்பீச் சவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்மளோட பாடியில் பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது நம்ம பேசும்போது நமக்கு அந்த சவுண்ட் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, லங்ஸ் ஏர் பாசஸ் டு ப்ரொடியூஸ். நம்ம லங்ஸ்லேருந்து ஏர் வந்து நமக்கு வெளியில் வருது பார்த்திங்களா. ஸோ நம்ம அந்த ஏர் மூலியமாக தான் நம்மளோட சவுண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது வேரியேஷன் வந்து காட்ட முடியுது. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சவுண்ட் அது எது வழியாலாம் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போது நம்ம லா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு லா அப்படின்னு சொல்லும்போது அந்த நாக்கு மடங்கும் போது அந்த ஏர் வந்து டங்கு வந்து நமக்கு மடங்கும். ஸோ ஏர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு பக்கமாக பாஸ் ஆகும். ஸோ அந்த சவுண்ட் வந்து வேறு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளோட ஆர்கன்ஸில் நம்ம எப்படி நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல அந்த ஏர் பாஸ் ஆகிறத வச்சு அந்த சவுண்ட்ஸ் வந்து வேரி ஆகும், ரைட்டா? ஸோ அதுக்கு எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, லங், ஓக்கல் கார்ட், டங்கு, டீத்து, லிப்ஸ், ரூஃப் ஆஃப் மவுத். ஸோ இது எல்லாமே வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதில் 3 குரூப்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஃபோனேட்ரி சிஸ்டம், ஆர்டிகுலேட்ரி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறதுக்கு, சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாமே நம்மளோட பாடி பார்ட்ஸில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட சவுண்ட்ஸை வந்து அது மூலியமாக தான் நம்ம வந்து வித்தியாச வேரியேஷன்ஸ் காட்ட முடியுது. அது மூலியமாக தான் நமக்கு வேரியேஷன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிப்தாங்ஸ் பார்த்திங்கன்னா, ரெண்டு அட்ஜசன்ட் வவல்ஸ் வந்து ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்பீச் சவுண்டில் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எய்ட், பேபி, எயிட். இப்போ இது வந்து நமக்கு இதில் பாருங்கள், இ வந்து என்ன சவுண்ட் கொடுக்குன்னு சொன்னோம், ஏ சவுண்டு. பட் ஏ வந்து என்ன சவுண்ட் கொடுக்குன்னு சொன்னால் ஆ, ரைட்டா? ஆனால் இங்கே பார்க்கும்போது எய்டு, ஏ, பேபி, அதே சவுண்டு தான் இங்கேயும் வருது, ஆனால் ஏ இருக்குது, பேபி. அடுத்து எயிட், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி அடுத்ததில் பாருங்கள், பை, க்ரை, ஐஸ். ஸோ பை, ஐ, க்ரை, ஐ, ஐஸ். ஸோ அந்த மாதிரி ஐ ஐ ஐன்னு வருது, ஆனால் நம்ம வந்து ஐக்கு அந்த சவுண்டே கிடையாது, ரைட்டா? நம்ம ஸோ ரெண்டு வவல்ஸோட சவுண்ட் வந்து சேர்ந்து ஒரு இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து டிப்தாங், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கன்சோனன். கன்சோனன்ங்கிறது அதர் தென் வவல்ஸ். ஆல்ஃபபெட்ஸில் இருக்க மிச்ச லெட்டர்ஸ் தான் கன்சோனன்ஸ். வவல்ஸை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து கன்சோனன்ஸ், ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் பீன்னு எடுத்தோன்னா பேடு, பி, பெட், பி, பில், பி. ஸோ அந்த பீன்ற அந்த இது வந்து நமக்கு என்னென்னா கன்சோனன், பேடு, பி. ஸோ பி இதெல்லாமே வந்து நம்ம கன்சோனன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப் அப்படின்னா அதாவது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட் வந்து ஸ்பெல் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு வேர்ட் நம்ம ஒரு
ஒரு குறிப்பிட்ட வேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனால் நமக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் தரும். இப்போது ஒரு அந்த வேர்டுக்கு மீனிங் என்னமோ சேம் தான், பட் அது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது, புரியுதுங்களா, மீனிங் என்னமோ அந்த நம்ம குறிப்பிட்ட அந்த வேர்டுக்கான மீனிங் சேம் தான், பட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கூட அதை நம்ம சேர்த்து பார்க்கும்போது அதோடய மீனிங்கே வேறு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், க்ளோஸிங்கிறது மூடுறது, ஓகேவா? ஸோ அப்போ க்ளோஸிங்கிற வேர்டுக்கு மீனிங் அதுதான், டோரை சாத்தணும், ஓகேவா, ரைட்டா? அடுத்தது வந்து யூ ஆர் க்ளோஸ் டு யுவர் ஃபேமிலி, அதே தான் இங்கே நம்ம க்ளோஸாக இருக்கிறோம். அப்படி க்ளோஸிங்கிறது ஒரே வேர்டு தான், பட் மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க, அப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்க அப்படின்னு சொல்கிறது, மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது. ஒரு வேர்டுக்கு மீனிங் சேமாக தான் இருக்கும், ஆனால் நிறைய குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கூட சேரும்போது அந்த வேர்ட் அந்த ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும், பட் வேர்டு வந்து அந்த மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். அதே வந்து ஹோமோஃபோன்னா ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகும், மீனிங்கும் டிஃபர் ஆகும், பட் வேர்டு வந்து சவுண்ட் வந்து சேமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சவுண்டு ப்ரொனன்சியேஷனும் பார்த்திங்கன்னா அப்படியே சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள் அது வந்து ஹோமோஃபோன், டூ டூ, பை பை, ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சவுண்ட் சேமாக தான் இருக்குது, அண்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து மீனிங் வந்து டிஃப்ரெண்ட், ரைட்டா? இதுக்கும் டிஃப்ரெண்ட், இதுக்கும் டிஃப்ரெண்ட், அதான் இது வந்து ஹோமோஃபோன், இது வந்து ஹோமோகிராஃப். அடுத்து கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போது டேஸ் ஆஃப் வீக்ஸ், மந்த், ஹாலிடே, அதாவது ஸ்பெஷல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கேபிட்டல் லெட்டரில் வரும். இப்போ மண்டே எம் கேபிட்டல், வெட்னஸ்டே டபிள்யூ கேபிட்டல், அதே மாதிரி மந்தில் பார்த்தோன்னா செப்டம்பர், மே, ஜூன், ஃபஸ்ட் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல். அதே மாதிரி ஹாலிடேஸ், அதாவது ஸ்பெஷல் டேஸ் பார்த்தோன்னா தீபாவளி, ஸோ டி கேபிட்டலில் வரும். பொங்கல் டி கேபிட்டல். ஸோ ஒரு குறிப்பிட்ட டேஸையோ மந்த்தையோ ஒரு குறிப்பிட்ட டே முக்கியமான ஸ்பெஷல் டேவை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அதோடய ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் வரும், ஓகேங்களா? அடுத்தது பிளேஸஸ்லாம் பார்த்தோன்னா, இப்போ சென்னை, மும்பை, டெல்லி, ஸோ எந்த பிளேஸ் நேம் நீங்கள் எழுதினாலும் அதோடய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்குன்னா கேபிட்டலில் தான் இருக்கும். ஸோ நம்ம அவ்வளோதான் கேபிட்டல் லெட்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னென்ன அப்படின்னா, ஒரு நம்ம பேசும்போது நமக்கு என்னென்ன தேவைப்படும், ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, அதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ப்ரிபோசிஷன் அண்ட் வெர்ப், ஓகேங்களா? இதில் நம்ம பார்த்தது நவுன் பார்த்துட்டோம், ப்ரொனவுன் பார்த்துட்டோம், அட்ஜெக்டிவ் பார்த்துட்டோம், அட்வெர்ப் பார்த்துட்டோம், ப்ரிபோசிஷன் பார்த்துட்டோம், வெர்ப் பார்த்துட்டோம். நம்ம பார்க்காதது கன்ஜங்ஷன், இன்டர்ஜெங்ஷன், ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் ஃபஸ்ட்டு கன்ஜங்ஷன் பார்ப்போம். கன்ஜங்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்டு தான் வந்து என்னென்னா கன்ஜங்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்ட், பட், வைல், சின்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் அ குட் அண்ட் ஷீ இஸ் குட் அண்ட் கிளவர், ஸோ குட் அண்ட் கிளவர். அப்போது நமக்கு அந்த குட் கிளவரை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு அண்டு, அதுதான். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜங்ஷன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ். அடுத்து இன்டர்ஜெக்ஷன், என்னடா இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் இன்டர்ஜெக்ஷன், ஓகேவா? இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சர்ப்ரைஸ், நம்ம வந்து சர்ப்ரைஸ் ஃபீல் பண்ணுறோம், சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுறோம், இல்லை ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறோம், அப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்டு. எக்ஸாம்பிள், வா, ஓ அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த சர்ப்ரைஸ், ப்ளஷர், பெயின், நம்மளோட பெயின், ஒரு நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கும் போது நம்ம ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்ப் கேட்போம். அதே மாதிரி ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் நம்மளோட ஃபீலிங்ஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் வந்து இன்டர்ஜெக்ஷன், ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது சைலண்ட் லெட்டர்ஸ். சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், பார்த்திங்கன்னா அதில் வந்து சில லெட்டர்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும், சவுண்டே இருக்காது. அதாவது நம்ம சொல்லும்போது இந்த லெட்டர்லாம் எதுக்கு எழுதியிருக்காங்க, இதுக்கான சவுண்டே நமக்கு கிடைக்கல, பட் அந்த லெட்டர்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் தான் வந்து சைலண்ட் லெட்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பொசிஷன், அது வந்து நிறைய இடத்துல அக்கறா, எல்லா இடத்துலையுமே அக்கறை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் தான் இருக்கும், ஃபஸ்ட்டில் தான் இருக்கும், சென்டரில் தான் இருக்கும், அப்படிலாம் கிடையாது. ஸோ எப்படி வேணால் வந்து அது அக்கர் ஆகும், ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஹெச் எடுத்துப்போம், ஆர், நம்ம இது வந்து ஹவர்னு சொல்லுவோம், பட் அது எப்படி சொல்லணும்னா ஆர் அப்படின்னு சொல்லணும், ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அப்போ ஹெச்ன்ற சவுண்ட் வந்து இனிஷியல் பொசிஷனில் நமக்கு அது வந்து சைலண்ட் ஆகிடுது. அடுத்து வந்து கே பார்த்தோன்னா நைஃப், நைட், ஸோ நைட், நைஃப், நோன்,
அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் கேன்ற சவுண்ட் நமக்கு வராது. ஸோ அதுதான் வந்து இனிஷியல் அந்த சைலண்ட் லெட்டர். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ, ஹூ, ஹோல், ஹூம், இங்கே எங்கேயாவது டபிள்யூட சவுண்ட் வந்துச்சா வரல. ஸோ இது வந்து இனிஷியலில் சைலண்ட்டாக இருக்குது. அதே எண்ட் பொசிஷனில் பார்த்தோம்னா கிளைம், காம், கிளைம்ப், காம்ப் அப்படி சொல்லக்கூடாது, கிளைம், காம் அப்படி தான் சொல்லணும். அதே லைக், நேம், ப்ரீத் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது ஈயோட சவுண்டே மோஸ்ட்லி நிறைய இடத்துல இந்த லாஸ்ட்டில் ஈ வர்றது சவுண்ட் கொடுக்காது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பியோட சவுண்ட் நமக்கு வரல. ஸோ எண்ட் பொசிஷனில் சைலண்ட் லெட்டர்ஸ். அதர் பொசிஷன் வேறு எங்கெல்லாம் பார்த்தோம்னா வுட், ஷுட், டாக், இங்கே எங்கேயாவது எல்லோட சவுண்டு நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை. அதே மாதிரி எஸ், ஐலாண்ட், இது வந்து இஸ்லாண்ட் சொல்லக்கூடாது, ஐலாண்ட், ஐலாண்டும்போது எஸ்ஸோட சவுண்ட் வந்து சைலண்ட் ஆகிடுது. இப்போ ஜி, ஜியும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் டிசைன், சைன், இங்கே எங்கேயாவது ஜியோட சவுண்ட் உங்களால் பார்க்க முடியுதா? இல்லை. ஸோ அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ். கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் கேபிட்டல் லெட்டர்ஸுங்கிறது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் நவுன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா சர்டைன் பொசிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் த பர்சனல் நவுன், அதாவது நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சனை பர்டிகுலராக நம்ம சொல்லும்போது அவங்களோட அந்த நேமை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி சொல்லுவோம்னா கேபிட்டல். எங்கேயுமே வந்து நேம் வந்து கேபிட்டலில் தான் வரும் ஃபர்ஸ்ட் லெட்டர். அதே வந்து இப்போ பாருங்கள், ரமேஷ் அண்ட் ஐ ஆர் கோயிங் டு மூவி. ஸோ அந்த ஐ வந்து எங்கே வந்தாலுமே கேபிட்டலில் தான் வரும், ஓகேங்களா? அதே மாதிரி டு பிகின் அ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கணும்னா கேபிட்டலில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் இருக்கக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம அதை எதில் போடணும், கேபிட்டலில் தான் போடணும். ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்க்சுவேஷன்ஸ், ஓகேவா? பங்க்சுவேஷன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம், நம்ம எழுதுகிறோம், நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சென்ஸ் கொடுக்கணும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். என்னடா இதில் எழுதியிருக்கிறது அப்படியே சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. சென்ஸ்னால் ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது அப்படியே ஒரு ஒரு ஃபீலும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போனால் அதில் ஏதாவது அந்த ஒரு அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு உருப்படியான மீனிங்கே இருக்காது. கரெக்டாக எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல ஒரு கிளியாரிட்டி கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த வேர்ட்ஸாக இருக்கே தப்பில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிற கூட அழுத்தி சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி பங்க்சுவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். பீரியட், அதாவது ஃபுல் ஸ்டாப் ஃபஸ்ட்டு, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சால் நம்ம நிறுத்தணும். ஸோ அதுக்கு ஃபுல் ஸ்டாப். கமா, நம்ம வந்து ஒரு கண்டினியூவேஷன் கொடுக்குறோன்னா ஒரு கேப் கொடுத்து கேப் கொடுத்து நம்ம சொல்லுவோம், அது எழுதும்போது நம்ம கமா போட்டு நம்ம எழுதுவோம். ஸோ அதை அந்த ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறது கமா. அடுத்து க்வெஷ்சன் மார்க், நம்ம க்வெஷ்சன் கேட்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது க்வெஷ்சன் மார்க், ஓகேவா? எக்ஸ்க்ளமேட்ரி மார்க், அதாவது நம்ம சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணும்போது, அதாவது நம்மளோட ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது எமோஷ்னலாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணும்போது ஓ வா அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அப்போ வந்து அந்த ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி மார்க். அடுத்தது அப்போஸ்ட்ரஃபி, அப்போஸ்ட்ரஃபிங்கிறது நம்ம மேலே போடுவோம். அதாவது இப்போது நான் வந்து சொல்கிறேன், திஸ் இஸ் ஹர் பென் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? ஹர் பென் அப்படின்னு கூத்து மதிப்பாக நான் வந்து அவங்க பென்னு சொல்கிறேன். அதே வந்து அது யாரோட பெண் அப்படின்னு சொல்லும்போது அந்த திஸ் இஸ் ஹர் பெண்ணுக்கு பதிலாக சீதான்னு வச்சுக்கோங்களேன், சீதாஸ் பெண். ஸோ அந்த இடத்துல அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். ஏன் அப்போஸ்ட்ரஃபி போடுறோம்னா, அப்போஸ்ட்ரஃபி போடலைன்னா அங்கே நிறைய சீதா தான் இருக்காங்க, அப்போஸ்ட்ரஃபி போடலைன்னா அது ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். அந்த அப்போஸ்ட்ரஃபி நம்ம போடும்போது அது வந்து அவங்களுடைய அப்படின்ற மாதிரி அப்படின்றத குறிக்கும், ஓகேவா? ஸோ அதுதான், அதுக்கு தான் அப்போஸ்ட்ரஃபி நம்ம யூஸ் பண்ணுறது. தட்ஸ் இட். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், ஓரெல்லாம் இங்கிலீஷ் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு நமக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.